والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. قال النبي صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனுடைய ஆன்மீக உணர்வுகளை உந்துதல் பண்ணுவதற்காக பல புண்ணிய இரவுகளை அல்லாஹ் தந்திருக்கின்றதில் அல்லாஹுவின் வல்லமையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மையையும் மனிதர்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மிஃராஜிலே பல ஆன்மீக ரகசியங்களையும் இதிலே அடக்கியிருக்கின்றார். தன் திருமறையில் அல்லாஹ் கூறும் பொழுது சுபஹான் என்று ஆரம்பிக்கின்றான். சுபஹான் என்று ஆரம்பிக்கும் பொழுதே இது ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான செயல் என்பதுதான். எனவே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் சென்ற நிகழ்வு இஸ்ரா, பைத்துல் முகத்தசத்தில் இருந்து அருஷு வரைக்கும் சென்ற நிகழ்வுக்கு பேர் தான் மிஃராஜ். சில புரிய தவறியவர்கள் இது கனவில் நடந்தது என்று சொன்னால் சுபஹான் இது ஒரு ஆச்சரியமான செய்தி என்று அல்லாஹ் சொல்ல தேவையில்லை, கனவில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதே போன்று மக்கத்து காஃபிர்கள் கடுமையாக மறுப்பதற்கு கனவில் நடந்தது என்றால் அவர்கள் மறுக்க தேவையில்லை, கனவில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்ப அவர்கள் கடுமையாக நகைத்து எள்ளி நகையாடியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடும் உயிரோடும் சென்றதின் காரணமாகத்தான் அவர்கள் அந்த அளவுக்கு மறுத்தார்கள். முனாஃபிக்கான சில நயவஞ்சர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டாங்க, பகிரங்கமாக எதிரிக்கு போயிட்டாங்க. அப்ப அல்லாஹு தஆலா சூரத்துல் பனி இஸ்ராயில் வேற ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், இந்த நிகழ்வை மக்களில் யார் நல்லவர்கள் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த குழப்பத்தை விளக்குவதற்காகத்தான் இதை நாம நிகழ்த்தி காட்டினோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கிறான். இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பைத்துல் முக்கத்தஸுக்கு போனேன், சிறிது நேரத்தில் நான் மிஃராஜுக்கு போனேன் என்று சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கின்றான் நான் இரவில் நடத்தினேன். அல்லாஹ்வுக்கு முடியாதது ஒன்றும் இல்லையே, இங்கு அல்லாஹ் தான் சொல்கிறான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், தன்னுடைய அடியாரை இலவின் சிறு பகுதியிலேயே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அவன் நடத்தாட்டினான் என்று. பாரக்கனா ஹவுலஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றியும் நாம் பரக்கத் செய்திருக்கிறோம். நிறுயகும் என் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காகவும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஃராஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் பைத்துல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் சென்றதைத்தான் காஃபிர்கள்ட்ட சொன்னாங்க. காஃபிர்கள்ட்ட சொன்னது இந்த இஸ்ராவை தான் முதல்ல சொன்னார்கள். ஏனென்றால் இப்ப வானத்துல உள்ளத சொர்க்கத்தை பார்த்த, நரகத்தை பார்த்த, அரிசை பார்த்தேன், நதிகளை பார்த்தேன் என்று சொன்னா
காஃபிர்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? அப்ப அவர்கள் குரேஷி காஃபிர்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா தெரியும். அவங்க பலமுறை வியாபாரத்திற்காக சென்று வந்திருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு தெரிந்ததை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். குர்ஆனிலும் அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். ஹதீஸின் மூலமாகத்தான் மிஹ்ராஜினுடைய நிகழ்வை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்ப இது அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை நிரூபிக்கின்றான். அல்லாஹ் நினைத்தால் எதுவும் நடக்கும். அல்லாஹ் காலத்தின் சூட்சுமத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடியவன். ஒரு மந்திரி வர்றாருன்னு சொன்னா டிராபிக்கை பூரா நிப்பாட்டி வைக்கிற மாதிரி அல்லாஹு தாலா உலகத்தின் இயக்கத்தை எல்லாம் தடை செய்து விட்டான். உசைர் நபியை பற்றி குர்ஆன்ல வரும். ஒரு அழிந்து போன ஒரு ஊரை பார்த்து இந்த மக்களை எல்லாம் எப்படி அல்லாஹ் எழுப்புவான் என்று உங்க மனசுல ஓடிச்சு. எனவே அல்லாஹு தாலா அவர்களை 100 ஆண்டுகள் மௌத்தாக்கி விட்டான். மீண்டும் அவர்களை எழுப்பினான். குர்ஆன்ல வருது அஸ்ஹாபுல் காஃபுகள் தூங்கினார்கள், இங்க அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். மௌத்தானதுக்கு அப்புறம் எழுந்து பார்க்கும்பொழுது அவர்கள் பயணித்து வந்த கழுதை மண்ணோடு மண்ணாகி மக்காய் மக்கி போய்விட்டது. அவர்கள் கொண்டு வந்த சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கிறது. காலத்தை எதில் செலுத்த வேண்டும், காலத்தில் எதில் செலுத்தக்கூடாது என்று அந்த காலத்தின் சூட்சுமத்தை அல்லாஹ் தான் கையில் வைத்திருந்தான். மட்டுமல்ல அனத்தகர் நானே காலம் என்கின்றான். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானவ தாலா இந்த உலகத்தின் இயக்கத்தை ஸ்தம்பிக்க செய்து விட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆமல் ஹுசுன் என்று வரலாறு வர்ணிக்கும் கவலை ஆண்டு என்று சொல்லப்படும் அந்த ஆண்டை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரணாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு வந்தால் அவர்கள் தான் ஔதடமாக இருப்பார்கள், ஒத்தடமாக இருப்பார்கள். எந்த வீட்டு பிரச்சனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் வாங்கி வந்ததோடு தன்னுடைய மகள்களை விவாகரத்து செய்து அனுப்பிவிட்டார்கள். அந்த கவலைகளை எல்லாம் பெருமானாருக்கு கொண்டு போகல. ஹதீஜா நாயகி தானே அரவணைச்சுக்கிட்டாங்க வீட்டு பிரச்சனைகளை. தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பெருமானாருக்கு கொடுத்து உதவினார்கள். இதனால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. கவலைப்படக்கூடிய நேரத்தில் அழகான ஆறுதல்கள் வார்த்தைகள் சொன்னார்கள். அதெல்லாம் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுபோன்று வெளிப்பக்கத்தில் எதிரிகளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகளை தான் தாக்குனாங்க. பிலால் அலி அல்லா தாலா அனுகு, அம்மார் அலி அல்லா தாலா அனுகு, யாசிர் அலி அல்லா தாலா அனுகு, சுமையார் அலி அல்லா தாலா அனுகு, ஹப்பாப் அலி அல்லா தாலா அனுகு போன்றவர்களை எதிரிகள் தாக்கினார்கள். பெருமானாரை தாக்கவில்லை. ஏனென்றால் அபு தாலிப் அவர்கள் அரணாக இருந்தார்கள். இந்த ரெண்டு பேரும் தொடர்ந்து அடுத்தடுத்தாக அவர்கள் வஃபாத்தான ஆண்டுதான் அது. இப்ப மக்காவிலே அவர்களுக்கு சரியான ஆதரவுகளும் இல்லை. எனவே தாயிபுக்கு போனார்கள். தாயிபிலே இவர்கள் நினைத்து போனது ஒன்று, அங்கு அதை விடவும் பயங்கரமான மக்காவில இதுவரைக்கும் தாக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக தாக்கவில்லை. தாயிஃபிலே கல்லால் அடித்தார்கள். ஏகத்துவத்தை அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக சிறுவர்களை விட்டு கல்லால் அடித்து விரட்டினார்கள். கண்ணுக்கால் மொழி உடைந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய வரலாற்றின் இறுதி பகுதியில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்பார்கள், உங்களுடைய நபித்துவ வாழ்க்கையிலே உங்களுக்கு மிகவும் சிரமமான பகுதி எது? உஹுத் யுத்தத்தில் நீங்கள் காயப்பட்டு பல் ஷஹீதான அந்த நாள் தானே? அல்லது ஷுஹைபே அபி தாலிபிலே 3 ஆண்டுகாலம் ஊர் ஒதுக்கம் செய்து உணவின்றி பச்சலைகளையும் இலைகளையும் தலைகளையும் உண்டீர்களே, அதுதானே என்று ஆயிஷா சித்திகா கேட்கும் பொழுது, இல்லை, தாயிஃபில் உள்ள அந்த 10 நாட்கள் என்று ரசூல்லா தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டமான நாள் என்று ரசூலுல்லாவே சொன்ன நிகழ்வு தாயிஃபனுடைய கஷ்டம். நினைத்து பாருங்கள், சிறுவர்களை விட்டு ஓட ஓட விரட்டினார்கள் என்றால், ஒரு நபித்துவ மேனி இரத்த காயத்தால் ஆனது என்றால், தன்னுடைய காலினுடைய உரை முழுக்க இரத்தமாக இருந்தது என்று கூட செய்திருந்த இல்லாத்தாலும் போறாங்க. வரக்கூடிய கல்லை கவசமாக தான் தாங்குகிறார்கள். அதையும் மீறி பெருமானாரை தாக்கியது. அப்பொழுது ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பலஹீனத்தை நான் உன்னிடத்தில் முறையிடுகின்றேன்.
எனக்கு சூழ்ச்சிகள் தந்திரங்கள் எனக்கு தெரியாது. இந்த மக்களிடத்தில் நான் எப்படி மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும் என்ற உபாயத்தில் நான் குறை வைத்திருக்கலாம் என்று எதிரிகளை பத்தி குறை சொல்ல, இப்படி அடிச்சிட்டாங்கள உன்னுடைய நபிய அப்படி சொல்லல, தன்னுடைய பலகீனத்தை சொல்றார்கள். அதுதான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவா, ஒரு அற்புதமான துவா. அவர்கள் எல்லா இடத்திலும் முளையிடுகிறார்கள், பலகீனமானவர்களுடைய ரப்பே உன் கோபம் மட்டும் இல்லை என்றால் எனக்கு இது ஒரு பொருட்டல்ல, உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக நான் இதை விடவும் எல்லைகள் கடந்து நான் என்ன செய்வேன், அந்த சிரமத்தை நான் தாங்குவேன், உன்னுடைய பொருத்தம் மட்டும்தான் எனக்கு வேணும், உன்னுடைய பேரொளி பிளம்பில் நான் அபயம் தேடுகின்றேன் என்றார். அந்த பேரொளி பிளம்பில் அபயம் தேடுவதுதான் இந்த மஹராஜனுடைய நிகழ்வு. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் பெருமானால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமஹானி அலி அல்லாஹு தஆலா அன்ஹா, அலி அலி அல்லாஹு தஆலாவுடைய சகோதரி வீட்டில் அவர்கள் அன்று தங்கி இருக்கின்றார்கள். முகடு பிரித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள், வாசல் வழியாக வரவில்லை. அதாவது நாம் எங்கே செல்ல போகிறோம் என்பதற்கு ஒரு முன் நிலவு, பராத்தை இஸ்திஹிலால் என்று சொல்வார்கள், அதை செயலின் மூலமாகவே காட்டுறது. மேலே போறோங்கிறதுக்காக வேண்டி மேலிருந்தே வருகின்றார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்பு உங்களை அழைக்கின்றான் என்று சொல்லலாம். அவர்களோடு பல மலக்குகள் வந்தார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரம் ஷரீஃபுக்கு செல்கின்றார்கள், தொழுகின்றார்கள். அவருடைய இதயம் பிளக்கப்பட்டது. சக்கு சதுர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இரண்டு முறை நடந்ததாகவும் மூன்று முறை நடந்ததாகவும் வரலாற்றில் பதிவு உண்டு. ஒரு விண்ணேற்றத்திற்கு தகுதியான ஆன்ம பலத்தை பெறுவதற்காக என்று சந்திரன் விண் வெளி பயணம், விண் உலக பயணம், விஞ்ஞானிகள் செல்வது விண் வெளி பயணம், மேகத்துக்கு கீழே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றது விண் உலக பயணம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான் காஃபிர்களை பற்றி சொல்லும் பொழுது, வானத்தில் ஏறக்கூடியவர்களுக்குடைய எதையும் சுருங்குவதை போல அவங்கள் எதையும் சுருங்கி விட்டது என்று. விஞ்ஞானி அதை ஆராய்ச்சி பண்ணி ராக்கெட்ல போகும்போது மனிதனுக்கு எதையும் சுருங்கி விடுகின்றது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதயத்தை பிளந்து அவங்களுடைய இதயத்திலே ஹிக்மத்தையும் நூறையும் ஈமானையும் பரிபூரணப்படுத்தி ஜம்சம் நீரால் அது கழுவப்பட்டது. சொர்க்கத்திலிருந்து தட்ட கொண்டு வந்திருக்காங்க, சொர்க்கத்தில் உள்ள ஹவுலுல் கௌசர் தண்ணீரை கொண்டு வரல, ஜம்சம் தண்ணீர் தான் அதை விடவும் சிறந்தது என்று இமாம்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இப்படி அவர்கள் ஹரம் ஷரீஃபில் இருந்து புராக் என்ற வாகனம், இதுவரைக்கும் யாரும் அந்த வாகனத்தில் பயணிக்கவில்லை, அதற்கு முன்பும் பயணிக்கவில்லை, பின்பும் பயணிக்கவில்லை, பெருமானாருக்காக வேண்டிய படைக்கப்பட்டது. மனிதனுடைய முகத்தோற்றத்தை கொண்டது, குதிரையினுடைய உடல் அமைப்பை கொண்டது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் அது ஒரு பாய்ச்சல் பாயும். நம்மளுடைய கண்ணே நட்சத்திரத்தை பார்க்குது, நம்மளுடைய கண்ணே நட்சத்திரத்தை பார்க்கின்றது, அதற்கு அப்பாலும் உள்ள நட்சத்திரங்களும் இருக்குது, அந்த ஒளி சேரா முடிய இன்னும் வந்து சேராத நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அப்ப அதனுடைய பார்வை எப்படி இருக்கும்? எனவே அந்த வாகனத்தை கொண்டு வரப்பட்டது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதின் அக்சாவை நோக்கி பயணப்படும் பொழுது மதீனா வருகிறது. அப்பொழுது மதீனாவுக்கு எஸ்ரிப் என்று பெயர், மதீனா என்று இல்லை, உலகத்திலேயே பட்டணம் நகர் என்று ஒரு ஊர் இருக்குன்னா அது மதீனா தான், மதீனத்தின் நபவி என்று அதற்கு பெயர். அதற்கு முன்பு எஸ்ரிப் அதுக்கு நல்ல பொருள் அல்ல. அந்த இடத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறங்கி தொழுகச் சொன்னார். இது என்ன இடம் கேட்கிறாங்க, நாளை நீங்க மக்காவிலிருந்து விரட்டப்படுவீர்கள், வந்தா அங்கேதான் இருப்பீங்க, அது என்ன தொழுத இடம்னா, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது துயில் கொண்டு கொண்டிருக்கின்றார்களே, அந்த இடத்துல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுட்டாங்க. அதற்கு பின்பு பயணம் புறப்படுகின்றது.
இந்த மஸ்ஜிதன் அக்ஸா வரைக்கும் 100 நிகழ்வுகள் நடக்கின்றது. இந்த 100 நிகழ்வையும் நாம் சொன்னா நீங்க சஹருக்கு தான் போக முடியும். எனவே முக்கியமானது மட்டும் நாம் என்ன செய்கிறேன் நான் சொல்கின்றேன். அதற்கு பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹோடு உரையாடிய தூர் சீனா மலை அல்லாஹோடு சம்பாதித்தார்களே அல்லாஹ் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இடத்திலே அல்லாஹ் ஜல்லஷானா தாலா பேசிய அந்த இடத்தை அந்த இடத்துல பேர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இங்க தொழுவுங்கிறாங்க. தொழுகை மேராஜுக்கு பிறகுதான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடமை இல்லாத தொழுகை அதற்கு முன்பு இருந்துச்சு. நபிமார்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தொழுகைகள் இருந்துச்சு. அந்த முறைப்படி அவர்கள் தொழுகின்றார். அதற்கு பின்பு பைத்துல் லஹம் என்பக்கூடிய ஒரு இடம், பெத்லஹேம் என்று சொல்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம், அந்த இடத்தில் தொழச் சொன்னார்கள். அந்த இடத்திலும் தொழுதார்கள். நாம் ஒரு படிப்பினையை பெறுகின்றோம். நபிமார்கள் பிறந்த இடம், நபிமார்கள் இறைவனோடு பேசிய இடம், இவைகளெல்லாம் ஒரு கண்ணியத்திற்குரியது என்பது இந்த மேராஜினுடைய பயண வழிப்பயண தயில தடயத்தில் நமக்கு தகவல் கிடைக்கின்றன. அங்கேயும் தொழணும். இப்ப நபிமார்கள் பிறந்த இடங்கள், அவர்கள் இருந்த இடங்கள் எல்லாம் கண்ணியமானவை என்பதற்காகத்தான். அப்பொழுது ஒரு கிழவி, அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிழவி, ஹலும்மையா முஹம்மது என்று கூப்பிடுகின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, திரும்பி பார்க்காதே வாங்க அப்படிங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்காம சென்று யாருன்னு ஆக்குறாங்க. கிழவிதான், ஆனால் பயங்கரமா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் உலகம். தன்னுடைய கவர்ச்சியால் மனிதனை சுண்டி போட்டுக்கிட்டு உலகம் அப்படித்தான். இன்னைக்கு மெட்டீரியல் உலகம் விளம்பரத்தால் கவரப்பட்டவர்களாகத்தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கின்றது. அது நீங்க போனீங்கன்னா உங்களுடைய உம்மத்தார்கள் என்ன செய்வாங்க, உலக மோகத்தில் மூழ்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிழவன் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டான். அப்பமும் சல்லாலி சொல்லதம் வரையை திரும்பி பார்க்க வேண்டாம், அது ஷைத்தான். இப்படி பல்வேறு நிகழ்வுகளை கடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் சல்லாலி சொல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரிலே அவர்கள் தொழக்கூடியவர்களாக நான் பார்த்தேங்கிறான். இப்ப நாம மேராஜும் அதனுடைய படிப்பினைகளையும் பார்த்து நாம் கொள்கின்றோம். ஒரு மனிதனுடைய அமல் அவன் மரணித்து விட்டால் இன்கதா அமலுஹு, அவனுடைய அமல் முடிஞ்சிருக்கு. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அதுக்கப்புறம் அவனுக்கு அமல் இருக்குதா? இல்லை. சாதாரண மனிதர்களுக்கு கபூர்ல நீங்க சலான் சொன்னீங்கன்னா அந்த பதிலையும் அவர்கள் சொல்ல மாட்டாங்க. வலிமார்கள் நபிமார்கள் அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. ஏனென்றால் பதில் சொல்றது ஒரு அமல், பதில் சொல்வதும் ஒரு அமல். எனவே அந்த பதில் அங்க பதில் கிடைக்காது. வலிமார்கள்ட்டையும் நபிமார்கள்ட்டையும் கிடைக்கும். அது கிடைக்கும்ங்கிறதுக்கு ஆதாரம் இதுதான். ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கபரிலே தொழுது கொண்டு, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், தொழுது கொண்டு இருக்கின்றார்கள்னா அப்ப அமல் அவங்களுக்கு இருக்குது. அப்போ ஹதீஸ், ஒரு ஹதீஸ வச்சு இது பொதுவானது என்று நாம தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஹதீஸ்ல பல ஆய்வுகள் இருக்கிறது. அப்ப நபிமார்களுக்கு அமல் இருக்கு, அமல் அவங்க அமல் செய்யறாங்க என்பது தெரிகின்றது. அதே போன்று கபூர்ல நின்று வணங்கக்கூடிய அளவுக்கு இடம் விசாலமாக இருக்குமா? அப்ப நல்லோர்களுக்கு கபூர் விசாலமாகும் என்ற ஹதீஸ் இருக்குதா இல்லையா? அவங்களுக்கு கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் கபூர் விசாலமாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விசாலமா இருக்குது. அப்ப நல்லோர்களுக்கு கபூர் விசாலமாகும். நின்று தொழணுமா இல்லையா? நின்று தொழுவதை பார்த்தேன் என்று சொல்கின்றார்கள் அல்லவா? அப்ப இதெல்லாம் ஒரு படிப்பினை. நல்லோர்களுக்கு கபர் விசாலமாகும். நம்ம நினைக்கக்கூடிய உலகம் அல்ல அது, அது வேறொரு உலகம். அதற்கும் நமக்கும் மத்தியில் திரை விளங்கிருக்க, திரை அதுதான் பர்ஸ என்பது. இப்படி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை கடந்து செல்லும் பொழுது ஒரு நறுமணம் கமழ்கின்றது.
இது எங்கிருந்து இந்த நடமரம் வருகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, ஃபிரௌனுடைய மகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய செய்தியில் கொண்டிருந்த மாஷிதா என்ற ஒரு பெண், அவள் தலைவாரி மகா ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கும் பொழுது சீப்பு கீழே விழுந்தது. அந்த சீப்பை பிஸ்மில்லாஹ் என்று எடுக்கின்றார்கள். அப்பொழுது ஃபிரௌனுடைய மகள் கேட்பாள், நீ இலாகுன்னு சொன்னிய, கடவுள்னு சொன்னிய, அது என்னுடைய தந்தை தானே அப்படின்னு அவங்க கேட்கிறான். ஏன்னா அவங்களுக்கு அப்படித்தான் போதிக்கப்பட்டிருக்குது, நான் தான் ரப்புன்னு ஃபிரௌன் சொல்லியிருக்கிறான். ஆனா ரப்புக்கும் லாயலா, உயர்ந்த ரப்பு நான் தான் சொல்றான். அப்ப என்னுடைய தந்தையை தானே சொல்ல, இல்ல உன் தந்தைக்கும் எனக்கும் உன் தந்தைக்கும் உனக்கும் சேர்ந்த ரப்பு அல்லாஹ்தான். அப்ப இது என்னுடைய தாப்பன் நாட்டை சொல்லவான்னு கேக்குறாங்க, சொல்லுங்கிறான். ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பெரிய அரசர்கிட்ட நீ ரப்பு இல்லன்னு சொல்லி சொல்லலாம் சொல்லிக்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணிடம் ஈமானுடைய உறுதி இருந்தது. ஃபிரௌனிடம் கொண்டு வரப்பட்டது, ஃபிரௌன் என்னை ரப்பாக ஏற்றுக்கொள், என் அல்லாத ரப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா, உனக்கும் ரப்பு எனக்கும் ரப்பு அல்லாதாங்கிறாங்க. அவ்வளவு ஈமானுடைய வலிமை, பெரிய அண்டாவில் கொதிக்க வைக்கப்பட்ட எண்ணெயோ தண்ணீரோ கொதிக்க வைக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளை போடப்படுகிறது. அவங்க கண்ணுக்கு முன்னாலே அவங்க பிள்ளைகளை போடுறாங்க, இவங்க ஈமானை உடல. அப்ப ரெண்டு பிள்ளைய போட்டாச்சு, பால்குடி குழந்தை பேச தெரியாது, பால்குடி பருவத்தில் உள்ள குழந்தை, அந்த குழந்தையும் பிடித்து போகும்பொழுது தாயின் மனம் பதறுகிறது. அந்த குழந்தை அம்மாவனுடைய முந்தானைய புடிச்சுக்கிட்டு சொல்லுது, நீ சத்தியத்தில் இருக்கிற, பயப்படாத, நீ சத்தியத்தில் இருக்கின்றாய், உனக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கின்றது என்று பேச முடியாத குழந்தைகள் என்று வரலாறுல சில குழந்தைகளை பதிவு செய்யும் பொழுது இந்த குழந்தையும் ஒன்று. அப்ப அந்த குழந்தையும் போடப்பட்டது. மாஷிதா அவங்களையும் தூக்கி போடப்பட்டாங்க. அவங்க போடுறதுக்கு முந்தி சொன்னாங்க, அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து எங்களை ஒன்றாக அடக்கம் செய், இது மட்டும் என்னுடைய வேண்டுகோள். அது மாதிரி அடக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த இடத்திலிருந்து அந்த ஈமானுடைய உறுதியை, அந்த ஈமானுடைய மனம் நறுமணமாக வளர்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்படி பல்வேறு நிகழ்வுகளை கடந்து செல்கின்றார்கள், பல அத்தாட்சிகளை பார்க்கின்றார்கள். பைத்துல் முக்கத்தஸ் வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கும் தப்பி போகாத தன்னுடைய புராக்கை அதனுடைய வளையத்தில் கட்டுகின்றார்கள். சும்மா விட்டுட்டு போனா கூட அது போகாது. ஆனால் உலக ரீதியான காரணங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை. எங்கும் போய் மேய போறது இல்லாது, தப்பி போறதும் இல்லை. எனவே உலக ரீதியான காரணங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும், தவக்கல் வைக்க வேண்டும். அதை கட்டி போட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முக்கத்தஸிற்குள் நுழைகின்றார்கள். எல்லா நபிமார்களும் அங்க இருக்கிறாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா நபிமார்களையும் பெருமானாரை கொண்டு ஈமான் கொள்ள சொல்லியிருக்கிறான் என்ற வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்வான். உடன்படிக்கை நபிமார்களுடைய அருவாகல செய்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்க உதவியாளராக இருக்க வேண்டும் என்று. அப்ப ஈமான் கொள்றது பார்த்த பிறகுதானே ஈமான் கொள்ளணும், அதை பார்க்கவும் வைக்கிறதுக்கான ஒரு காரணம். எல்லா நபிமார்களும் அங்கு இருக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாங்கு சொல்கின்றார்கள். பாங்கு சொல்லும் பொழுது அஷாது அல்லா இலாஹ இல்லல்லா அஷாது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அதுக்கு பதில் சொல்வார்களா இல்லையா? அப்ப எல்லா நபிமார்களும் அஷாது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், எல்லா நபிமார்களும் ரசூலை கொண்டும் அங்க ஈமான் கொண்டாங்க. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப இருந்த முறைப்படி தொழுகை நடத்த வேண்டும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுகை நடத்த, வயது எல்லாவற்றுக்கும் ஆதிபிதா தந்தை, அந்த கண்ணியத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை கொடுக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தொழுகைக்கு சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை சொல்றாங்க, நீங்க தொழுகை நடத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வின் விருப்பம், உங்களுடைய தேர்வையும் அல்லாஹ் புரிஞ்சு கொள்வோம், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ததாக ஆகாது. நீங்க அவங்களை தொழுகைக்கு சொல்லணும்னா சொல்லலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய விருப்பம் நீங்க தொழுகைக்கணும். அப்போ சையதுல் அம்பியா
நபிமார்கள் இமாமுல் அம்பியா நபிமார்களின் தலைவர் நபிமார்களின் இமாம் என்பதை அந்த பட்டத்தை அங்கே நிரூபிக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்துகின்றார்கள். தொழுகை நடத்தி முடித்ததுக்கு அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட்டு வெளியே வரும் பொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதுவும் பாலும் வழங்கப்படுகின்றது. எதை வேணாலும் எடுத்து குடிச்சுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை எடுத்து குடிச்சாங்க. பாலை எடுத்து குடித்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இஹ்தர்தல் ஃபித்ரத்தை, நீங்க இயற்கையான ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், அதுதான் இஸ்லாம். உங்களுடைய உம்மத்தார்கள் பெரும்பாலானவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, இஸ்லாம் மயம் ஆகும். கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தாங்க, நீங்க இதை ஃபுல்லா குடிச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஆசைப்பட்டு அதை குடிக்க முற்படும் பொழுது அந்த வாய்ப்பு முடிஞ்சிடுச்சு என்று சொல்லிவிட்டார். இந்த நிகழ்வு சம்பந்தமாக ஒரு சரித்திர துணுக்கு ஒண்ணு இருக்குது. நம்ம அந்த சரித்திரத்தை பேசுறது தானே இந்த நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே, அவர்கள் மதீனாவிலே அசர பலம் கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தினுடைய மக்கா தன்னுடைய கைக்கு எல்லாம் வந்துடுச்சு. அந்த நேரத்தில் எல்லா அரசர்களுக்கும் கடிதம் எழுதுகின்றார்கள். அப்பொழுது ஹிர்கல் மன்னருக்கும் கடிதம் எழுதுறாங்க. ஹிர்கல் மன்னர் அந்த கடிதத்தை வாங்கிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் என்றவர்களிடம் கடிதம் வந்திருக்குது, தன்னை நபி என்று அவர் கூறி இஸ்லாத்தை ஏற்குமாறு அவர் இதுல சொல்லியிருக்காரு. யாராவது அரபு நாட்டில் உள்ளவங்க யாராவது இங்க இருக்காங்களான்னு பாருங்க, வியாபார விஷயமாக போவாங்களா இல்லையா? அப்ப அதுல அபூ சுஃபியான் ஒரு 10 பேர் அந்த ஊர்ல வியாபார விஷயமா போயிருக்காங்க, அவர்களிடம் இவரை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று அந்த 10 பேரையும் அரசர் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அரசரிடம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அபூ சுஃபியான் என்ன செய்யறாங்க, வந்துட்டாங்க. உங்களில் யாரு தலைவர்னு கேட்கிறாங்க. அபூ சுஃபியான் அப்பொழுது இஸ்லாத்துக்கு வரல. அபூ சுஃபியான் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார். நான் சொல்வதற்கு சரியான பதிலை சொல்லணுங்கிறாங்க, மற்றவர்கள் பின்னால நிக்கிறாங்க, அபூ சுஃபியான் முன்னால நிக்கிறாங்க. அபூ சுஃபியான் பின்னால இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, சொல்றாங்க, நான் சில பொய்களை சொல்லலாம்னு நினைச்சேன், பின்னால நிக்கிறவங்களுடைய முகக்குறிகளை பார்த்து அரசர் கண்டுபிடிச்சிருவாரு இவர் பொய் சொல்றாருன்ட்டு. இன்னொன்று, அபூ சுஃபியான் மக்காவில் ஒரு தலைவர், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு தலைவரா இருந்துகிட்டு ஒரு பொய் சொல்றாரன்னு சொல்லி என்னுடைய மக்களே என்ன வந்து என்ன செய்வாங்க, பிற்காலத்தில் இகழக்கூடும். அப்ப பொய் சொல்றது அரபு நாடுகள்ல வந்து பழக்கம் இல்லை, பொய் சொல்றது அவங்க கிடையாது, பழக்கத்திலேயே பொய் சொல்ல மாட்டாங்க. பாவிகள் பொய் சொல்லுவாங்க, அது வேற. அரபு அரபிகள்கிட்ட இயற்கையாவே இருந்த குளம் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுவாங்க, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவாங்க. இது அரபிகள்கிட்ட இயற்கையாவே இருந்த ஒரு குணம், இன்றும் அது இருக்கிறது. அப்ப அபசவியான் கேக்குறாங்க, இவர் மன்னர் பரம்பரையா, பணக்காரரா, இவர் புகழ் விரும்பியா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவரா, எல்லாத்துக்கும் சரியான பதிலை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அவர் வந்து நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், பதவியை விரும்பாதவர், பெண்ணாசை பொருளாசை இல்லாதவர், இப்படிலாம் சொல்லிட்டு வரும் பொழுது பொய் சொல்லுவாரான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். பொய் சொல்லுவார் என்று சொல்ல முடியாது, ஏன்னா பொய் சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்ப இந்த மேராஜ் நடந்து முடிந்த கட்டம், பொய் சொல்ல இதுவரை பொய் சொல்லவில்லை. அவர் எப்படி சொல்றாங்க, அபூ சுஃபியான் இதுவரை பொய் சொல்லவில்லை, ஆனால் இரவின் சிறு பகுதியிலே 1 மாத பயண தூரம் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா, போறதுக்கு 1 மாசம் ஆகும், வருவதற்கு 1 மாசம் ஆகும், அப்படி உள்ள ஒரு தூரத்தை சிறிது நேரத்திலே போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. இது நம்ப முடியாதா இருக்கு என்று மன்னரை என்ன செய்யறாரு, இதுதான் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு என்று தூண்டி விடுகின்றார். இந்த கட்டத்தில் தான் அந்த மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர் அங்க இருக்கிறார். அது எந்த இரவு என்று சரியாக சொல்லுங்கள் என்று சொல்றான்.
அப்ப இந்த மேராஜ் நகழ்ந்த அந்த நிகழ்வு ரஜப்பிறை 27 என்ற இரவை அவர் சரியாக சொன்னதும் சரிதான். அந்த இரவில் நான் மஸ்ஜிதை பூட்டுவதற்கு நான் முயற்சித்த பொழுது கதவை தள்ள முடியல. அது கனமான பழுவான கதவு தான், அது லேசா மூவ் ஆகும். ஆனால் எத்தனையோ பேர் சேர்ந்து தள்ளி பார்க்கறோம், முடியல. என்ன காரணம்னு தெரியல, ஏதாவது கோளாறா என்னன்னு சொல்லி அந்த நேரத்துல யார கூப்பிட்டு பார்க்க முடியும்? இருக்கிறவர்கள் வச்சு பாக்குறோம், என்ன காரணம்னே தெரியல, கதவை பூட்டவே முடியல. சரி, நாளைக்கு அதனுடைய ஆசாரி வேலைகள் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அது சரி செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நான் போயிட்டேன். மறுநாள் காலையில வந்து பார்த்து பாக்குறேன், மஸ்ஜித் முழுக்க நறுமணமாக இருக்கிறது, வாகனம் கட்டி போட்ட தடயங்கள் தெரிகிறது, கதவுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, லேசா மூவ் ஆகுது. இது என்னன்னு எனக்கு புரியாம இருந்துச்சு. இப்பொழுது இவர் சொல்வதை வைத்துதான் அது உண்மை என்று எனக்கு தெரிகிறது. அபூ சுஃபியான் எந்த வார்த்தையை வைத்து ரசூலுல்லாவை பொய்யராக்க வேண்டும் என்று முயற்சித்தார்களோ அதுவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் என்பதை அங்கு உறுதிப்படுத்துகிறது. ஹிர்கல் மன்னர், இந்த கடிதத்தை பத்திரமாக வையுங்கள், நான் இருக்கக்கூடிய எந்த இடத்தையும் அவர் கைப்பற்றுவார் என்று சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதத்தை கண்ணியப்படுத்தியதற்காக அவருடைய ஆட்சி நீடித்தது. இதே போன்று பாரசீக மன்னர் ரசூல்லாவுடைய கடிதத்தை கிழிச்சாரு, அல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சியையும் கிழிச்சிட்டான். அது வேற நிகழ்வு. ஆக இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து அது வரைக்கும் தான் புறாக்குடைய வாகனம், அதற்கு பிறகு ஒளி ஏணி, அதுதான் உருஜ் மிஅராஜ் என்று அதுலதான் வருது. அந்த ஒளி ஏணியின் மூலமாக முதல் வானத்திற்கு பயணிக்கின்றார். இப்படி பயணிக்கும் பொழுது முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள். யார் என்று கேட்கப்படுகிறது மலக்கின் மூலமாக, தாங்கள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டதுதான். அப்போ நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வீட்டில் கதவை தட்டும் பொழுது யாருன்னு கேட்டா நான் தான் சொல்லக்கூடாது, நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் தான் சொன்னா கதவை திறக்காதீங்கிறான். பெயர் சொல்றது ஒரு சுன்னத், இன்னார் வந்திருக்கிறேன் என்று பெயரை சொல்ல வேண்டும். பெயர் சொல்லப்படுகின்றது, அனுமதி இருக்கின்றதா, அழைத்து வந்தது யாரு எல்லாம் கேட்டுட்டு கதவு திறக்கப்படுகின்றது. அங்கு ஆதம் அலை இஸ்லாம் இருக்கிறார்கள், சலாம் சொல்ல சொல்றாங்க, சலாம் சொல்றாங்க. அப்ப இது யாருன்னு கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அலை இஸ்லாம் இது யாருன்னு கேட்கிறாங்க. இப்ப இங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதாங்க, இங்க ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும், நீங்க ஹதீச ஒழுங்கா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். கீழே ரசூல் ஆதம் அலை இஸ்லாத்தை பார்த்தாங்களா இல்லையா? இப்ப மேல வந்ததுக்கு அப்புறம் அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானே இருக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல ரெண்டு விஷயம், ரெண்டு சந்தேகம் வரணும். ரசூல்லா வந்து உருஜ் என்ற அந்த ஒளி ஏணியில போறாங்க, அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முந்தி போயிட்டாங்க. அப்போ ரூஹனுடைய பயணம் ஒளியை விடவும் வேகமானது, ரூஹனுடைய பயணம் ஒளியை விடவும் வேகமானது, அதனால போயிட்டாங்க. இன்னொன்று, சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா 33 வயசுல தான் சொர்க்கத்தில் இருக்க முடியும், வயதானவர்களையும் அல்லாஹ் தஆலா இளமையாக மாத்திடுவான். பூமிக்கு வந்தபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அசல் உருவத்தில் வந்தாங்க, சொர்க்கவாசியாக போகும் பொழுது அவர்கள் இளைஞரவர். ரசூலுடைய ஹதீஸிலே வரும், ஒரு வயதான பெண்மணி ரசூல்லாட்ட வந்து யார் ரசூல்லா நான் சொர்க்கம் சொல்வேன் நான் என்று கேட்ட பொழுது ரசூல்லா நகைச்சுவையாக கிளவிகள்லாம் சொர்க்கம் போக மாட்டேன்னாங்க, இந்த கிளவி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சல்லா சொன்னாங்க, நீங்க கிளவியா போக மாட்டீங்க, குமரியா போவீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் அங்கு இளமையா இருக்கிறாங்க. தன்னுடைய வலது புறத்தை பார்த்து அவர்கள் சிரித்தார்கள், மகிழ்ந்தார்கள், இடது புறத்தை பார்த்து அழுதார்கள். காரணம் கேட்ட பொழுது வலது பக்கத்தில் உள்ள பிச்சளங்களை அல்லாஹ் வெளியாக்கி காட்டுகின்றனர் அவங்களுடைய முதுகந்தண்டிலிருந்து. அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள், அவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். இடதுபுறத்தில் உள்ளவர்களால் நரகவாசிகள், அவரை பார்த்து கவலைப்பட்டார்கள் என்று வருகின்றது. இப்படி ஒவ்வொரு வானத்திலையும் மலக்குமார்கள், லட்சோப லட்சம் மலக்குமார்கள் பணிவிடை செய்யக்கூடியவர்கள் இதையெல்லாம் கடந்து
அந்த முதல் வானத்திலிருந்து போனது மலக்குமார்களுடைய இறக்கையில் போறான். இரண்டாவது வானத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். ஒவ்வொரு நபிமார்களையும் 124,000 நபிமார்கள் இருந்தும் இந்த ஏழு வானத்துல 8 நபிமார்களை தான் பாக்குறாங்க. காரணம் என்றால் அந்த நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்குமான சில வாழ்வியல் ஒப்புமை இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சோனத்திலிருந்து பூமிக்கு ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்க, அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போவார்கள் என்ற ஒரு ஒற்றுமை. இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சின்னம்மா பெரியம்மா மக்கள். ஏன் ரெண்டு மரபி என்றா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீன் கீழே வருவாங்க, வரும்போது அந்த இரண்டாவது வானம் காலியா இருக்கக்கூடாது, அதனால ரெண்டு பேர் அங்க இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி மரணித்தவர்களை உயிர்ப்பித்தது, கண் இல்லாதவர்களுக்கு கண் வழங்கியது, என்னென்ன கராமாத்தெல்லாம் செய்தாங்களோ அந்தந்த கராமாத்தெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கிறார்கள். அந்த ஓமைகளை எல்லாம் நாம காட்டோம்னா சரித்திரம் நின்றும். கத்தாதார் அலி அல்லா தாலு கண்ணு கலந்து விழுந்துருச்சு, யார சொல்லலாம் என் கண்ணை எனக்கு பொருத்தி தாங்கன்னு கேட்கிறாங்க. உஹது யுத்தத்துல ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பொறுமை செய்யுங்க, உங்களுக்கு சொர்க்கத்தில் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்றார்கள். யார சொல்லல்லா, நான் புதுசா கல்யாணம் ஆனவன், என் மனைவியை பார்த்து மற்ற தோழிகள் அவங்களுடைய தோழிகள் ஒற்றக்கண்ணனுடைய மனைவியான்னு கேட்டு என் மனைவியை கிண்டல் பண்ணுவாங்க, அதனால எனக்கு கண்ணு வேணும்னு ஆகிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணை என்ன செஞ்சாங்க, எடுத்து வச்சு தன்னுடைய உமிழ்நீரை கொண்டு தடவுனாங்க. கண்ணு ஒளி வந்ததுக்கு அப்புறம் உயிர்ப்பித்த நிகழ்வும் இருக்கு, சரித்திரம் நின்றுடும். அப்ப என்னென்ன அவர்கள் கராமாத்துகள் செய்தார்களோ அந்த கராமாத்துகள் எல்லாம் இவர்களும் அந்த வாழ்க்கையில செய்திருக்கிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களால் கொல்லப்பட்டார். இப்ப யூதர்கள் வந்து ஒரு பெண்ணை அனுப்பி அவளை அவர்களை வழிகெடுக்கிறதற்கு முயற்சி செய்யறாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு ஒத்துக்கொள்ளல. அவர் பேர் அழகியாக இருந்தாள், எனவே அவளை விரும்பக்கூடிய ஒருவன் அவளை அடைவதற்கு நினைத்த பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து தலையை கொண்டு வந்தா நான் அவனை மணக்கிறேன், அதுலேயே எனக்கு மகருங்கிறான். அப்ப அந்த யூதர்களினுடைய சதித்திட்டத்தின் மூலமாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படுகின்றார்கள். அப்ப யூதர்களின் மூலமாக பெருமானாருக்கு நிறைய இடைஞ்சல் வரும். 23 வருஷம் அவர்கள் முயற்சிக்காததே கிடையாது. ஐபர் யுத்தத்திலிருந்து திரும்பும் பொழுது ஒரு யூத பெண்மணி தான் நஞ்சூட்டப்பட்ட உணவை வைத்து விருந்து வைத்தார்கள். எல்லா சஹாபியும் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு சஹாபி சாப்பிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் எடுத்து வைக்கும் பொழுது சமைத்த இறைச்சி பேசியது, நான் நெஞ்சூட்டப்பட்டிருக்கின்றேன். யார் பேசினது? சமைத்த இறைச்சி பேசியது, ஆனா அதுல உள்ள சின்ன சாறு இறங்கிடுச்சு. ஒரு சஹாபி வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கூப்பிட்டு, ஏன் இப்படி செய்த என்றால், நீங்க நபியாக இருந்தால் உங்களுக்கு இந்த நஞ்சு ஒண்ணும் செய்யாது, நபி இல்லன்னா இதோட ஒளிஞ்சு போட்டோம்னு செய்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்க மன்னிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஒரு சஹாபி இறந்துட்டாங்களே, அதற்காக வேண்டி அவள் தண்டிக்கப்பட்டார். ஆக முயற்சி யூதர்களின் மூலமாக எப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் மிரட்டல் வந்து கடைசியில் அது மரணத்திலேயே கொண்டு முடிஞ்சதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியினுடைய மரணத்தின் விளிம்பில் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அவருடைய நெஞ்சலை சாய்ந்து கொண்டு, யூத பெண்மணி ஊட்டிய நெஞ்சு என் உயிர் நரம்பை அறுக்கிறது என்றார்கள். தெளிவான ஹதீஸில் இருக்கு. அப்ப அந்த ஒப்புமை ஏற்படுகின்றது. மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த அழகின் பாதி அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கொடுக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு பரிபூர்ணமான அழகு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதைவிடம் அழகு. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தன் கரத்தினால் படைத்தான்.
அல்லாஹ் தன் கரத்துல படைத்ததற்கு ஒப்பாக இருக்க முடியுமா? அப்ப யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய பார்த்து சுலேகாவுடைய தோழிகள் தன்னுடைய கரத்தை அறுத்துக்கிட்டாங்க. பெருமானா சல்லா அலிசல்லாம் அவருடைய அழகை பார்த்து எந்த பெண்கள் கையை அறுத்தாங்க? காரணம், பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்கள், ஒரு புலிக்குட்டியும் இருக்குது ஒரு பூனைக்குட்டியும் இருக்கு, ரெண்டும் அழகா தான் இருக்கும். ஆனா பூனைக்குட்டியத்துக்கு கொஞ்சம், புலிக்குட்டியத்துக்கு கொஞ்சம் மாட்டோம். ஏனென்றால் அதனுடைய கம்பீரம், அதனுடைய ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தோற்றம். அந்த மாதிரி பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்களை பார்த்தாலே கம்பீரமும் கண்ணியமும் சேர்ந்த ஒரு வரும். அந்த அழகை பார்த்து யார் என்ன செய்வாங்க? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பெருமானாரின் பேரழகை பார்த்தால் சுலேகாவினுடைய தோழிகள் கரத்தை தான் வெட்டினாங்க, ரசூல்லாவுடைய அழகை பார்த்தா தன் நெஞ்சத்திலே கிழித்துக் கொள்வார்கள் என்றார். அவ்வளவு பேரழகு. அவர் சபலப்படுத்தாது அடுத்தவர்களை. ஜமால் வேற, ஹசன் வேற. யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய அழகை இன்று முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஒரே அழகு இருந்துகிட்டு இருக்கும். பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் அழகு நிமிடத்துக்கு நிமிடம் கூடிக்கிட்டே இருக்கும். இதுதான் பெருமானார் சல்லா அலிசல்லுடைய மான். ஆக அவர்களுக்கும் இவர்களுக்கும் அந்த ஒரு ஒப்பு இருக்கிறது. அதற்கடுத்து இத்ரீஸ் அலி இஸ்லாம், எழுத்தறிவித்த மேதை இத்ரீஸ் அலி இஸ்லாம். இந்த உலகத்திற்கு மொழியை பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு எழுத்தை கொண்டு வந்தவர்கள் இத்ரீஸ் அலி இஸ்லாம் தான். பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இந்த பிற்காலத்தில் அவர்கள் எல்லா அரசர்களுக்கும் கடிதம் எழுதிய, அப்ப அந்த எழுத்தின் மூலமான ஒரு தொடர்பும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான ஒரு பொருத்தம். ஹாரூன் அலி இஸ்லாம் ஐந்தாவது வானத்தில் இருக்கிறாங்க. எத்தனாவது வானம் ஞாபகம் இருக்கா? ஐந்தாவது வானம். ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் பெருமானார் சல்லா அலி இஸ்லாமுக்கும் என்ன தொடர்பு என்றால், ஹாரூன் அலி இஸ்லாத்தினுடைய தலைமையில் தன்னுடைய சமுதாயத்தை விட்டுவிட்டு இவங்க திருச்சினாமலைக்கு போன போது காளை மாட்டை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூசா அலி இஸ்லாம் வந்து கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நான் கூப்பிட்டோம்னா ஒரு கூட்டம் வந்துடும், சமுதாயம் ரெண்டா பிளந்துடும், எனவே நான் பொறுமையாக இருந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவர்களை ஒட்டுமொத்தமாக கொண்டு வரணும்னு நான் என்ன செய்ய அவசரப்படாம இருந்தேன். பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இதே மாதிரி தான் ஹுதைபியா உடன்படிக்கையில எல்லா சஹாபிகளும் உம்ராக்கு போய் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அங்க எதிரிகள் சொன்னதை அந்த தீர்க்கமாக ஆலோசித்து எதிர்கால திட்டத்தோடு அந்த உம்ராக்கு இப்ப இந்த வருஷம் வரல அப்படிங்கிற ஆலோசனை, அவசரப்படாமை என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இருந்ததோ அந்த ஒற்றுமை இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பெருமானார் ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து பார்க்கிறாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் சல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த பனி இஸ்ரவியர்கள் தானே யூதர்கள், அந்த யூதர்களுக்கான தொடர்பு தான் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் மூசா அலி இஸ்லாத்துக்கான தொடர்பு. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சாலிஹான நபியே, சாலிஹான என்னுடைய மகனே வாங்கன்னு வரவேற்றாங்க. மற்ற நபிமார்கள் எல்லாம் சாலிஹான என்னுடைய சகோதரரே வாங்கன்னா. சாலிஹ் என்றால் எல்லா நற்குணங்களும் பொருந்தப்பட்டா தான் சாலிஹ். 360 நற்குணங்கள் இருக்கின்றன. அந்த ஒட்டுமொத்த நற்குணமும் பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் இருந்தது. அப்ப என்னுடைய சாலிஹான மகனே என்று சொன்னது ஆதம் அலி இஸ்லாம். அதே மற்ற நபிமார்கள் சாலிஹான என்னுடைய சகோதரரே. நாங்க ஏழாவது வானத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் என்ன செய்யறாங்க, ஆதம் அலி இஸ்லாம் சொன்ன மாதிரி சாலிஹான என்னுடைய மகனே உங்களுடைய வரவு நல்வரவுவாக என்றான். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பைத்துல் மஹமூரிலே இருந்தார்கள், பெருமானாரின் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். உங்களுடைய உம்மத்திற்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் சலாம் சொல்லி விட்டுருக்கிறாங்க. அந்த நன்றிக்கடனாகத்தான் தொழுகையிலே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலவாத்தை இப்ராஹிமை ஆக்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு யார் ஒரு நன்றி செய்தாலும் அதைவிட சிறந்த ஒன்றை திருப்பி செய்வாங்க. ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிற்காலத்தில் நபியாக வந்து உம்மத்தை முஹம்மதியாவில் சேர்ந்து அவர் நபியாக வரமாட்டாங்க, சாதாரண மனிதராக வந்து எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, இஸ்லாத்தின் பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் கீழ் ஒன்று சேர்ப்பார்கள். அந்த நன்றிக்காக தன் பக்கத்தில் ஒரு கபரை, தான் வீடு அது, ரசூலுல்லாஹ் வீடு ஆயிஷா நாயகி கொடுத்தது, அங்க அவர்கள் அடங்குவதற்காக ஒரு இடத்தை ரிசர்வ் பண்ணிட்டாங்க. பிற்காலத்தில் வரக்கூடிய நன்றிக்கு முதல்ல என்ன செஞ்சாங்க, பகரம் செய்துட்டார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னதின் காரணமாக அந்த நன்றி பெருக்கால் ஸலவாத்து இப்ராஹிமை தொழுகையில் ஆக்கினாங்க. உங்களுடைய உம்மத்தார்களை சொர்க்கத்தில் மரம் நட சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எப்படி மரம் நடுவது? சுபஹான் அல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று சொல்லிட்டா நீங்க சொர்க்கத்துல ஒரு மரம் நட்டிட்டு அந்த மரத்துக்கு நீங்க தான் சொந்தக்காரர். அப்ப அந்த மரத்தை அடையிறதுக்கு நீங்க சொர்க்கத்துக்கு உங்களுடைய உடமையை நீங்க அடைய வேணுமா இல்லையா? அப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போவியன்னு அர்த்தம். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வேறொரு திருவசனத்தில் சொல்லும் போது இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பியன்ன லஹுமுல் ஜன்னா. அல்லாஹு தஆலா முஃமின்களை அவருடைய உயிர்களையும் பொருள்களையும் சொர்க்கத்தை பகரமாக்கி உங்களை விலைக்கு அல்லாஹ் வாங்கிட்டான். அல்லாஹ் வாங்கிட்டாங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் தானே சொல்றாங்க. இந்த ஆயத்தை சொல்றது ரசூலுல்லாஹ் மூலமா தான் நம்மளுக்கு வருது. அப்பவும் வியாபாரம் நடந்திருக்கு. சொர்க்கத்துக்கு பகரமாக அல்லாஹ் நம்மளை வாங்கிட்டான். அப்ப வாங்கப்பட்ட பொருளை பார்க்கணுமா இல்லையா? வியாபாரத்தினுடைய சரித்தை என்ன? குளத்துல உள்ள மீனை நீங்க விலைக்கு பார்க்காம வாங்க முடியாது. மார்க்கத்தில் கூட அதில் வெளியில கொண்டு வரப்பட்ட பிறகுதான் வாங்க முடியும். மொத்தமா ஏழை எடுத்து வாங்குறாங்களா இல்லையா? மார்க்க சட்டப்படி கூட எதை வாங்கிறோமோ அதை பார்க்கணும். அப்ப நமக்கு பார்த்த சாட்சியாக அரசல்னாக்கு ஷாஹிதம் பஷீரம் வநதீரா. அல்லாஹு தஆலா சாட்சியாக பெருமானார ஆக்கியிருக்கான். இப்ப நம்மளுக்காக அவங்க சொர்க்கத்தை பார்த்துட்டாங்க. சொர்க்கம் இருக்கு, எல்லாம் வாங்கினது உண்மைதான். அப்ப ரசூலுல்லாஹ் சாட்சியாளராக ஆயிட்டாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து பைத்துல் மாமூரை அடைகின்றார்கள். நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வருவோம், நேரம் ஆயிடுச்சு. பைத்துல் மாமூரிலே ஒரு தடவை நுழைந்த 70,000 மலக்குமார்கள் ஒரு நாள் நுழைவாங்க. மீண்டும் அவர்களுக்கு வாழ்க்கையில மீண்டும் அதுல நுழைவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு மாமூர், அந்த மாமூருக்கு நேர் கீழே தான் காபத்துல்லா இருக்கிறது. அந்த மாமூரை கடந்த பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நதியை பார்க்கின்றார்கள். 2 நதி சோனத்திற்குள் செல்கின்றது, 2 நதி பூமியின் பக்கம் வருகின்றது. ஒன்று நைல் நதி, இன்னொன்று யூப்ரட்டிஸ். அப்ப இது சொர்க்கத்திலிருந்து வருது, எப்படி அந்த கனெக்ஷன் உள்ளதுன்னு நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உலகத்தினுடைய அழிவு நாளில் இந்த யூப்ரட்டிஸ் வற்ற தொடங்கும் பொழுது இது ஈராக்ல இருக்குது, தங்க மலைகள் வெளிப்படும். அமெரிக்கா ஈராக் பூந்தது இதை பார்க்கறதுக்கான ஒரு உள்நோக்கமும் இருந்ததாக சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அப்படி தங்க மலைகள் வெளிப்படும் பொழுது அதை எடுப்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க. எடுக்க செல்லக்கூடிய 99 பேர்களில் 100 பேர்களில் 99 பேர் செத்து போயிருவாங்க. ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் தான் மெஞ்சுவான். அந்த ஒருத்தனா நான் இருக்கக்கூடாதான்ட்டு ஒருத்தனும் போவாங்க, எல்லாருமே சாவான். அதற்கப்புறம் அவர்களுக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது. சொர்க்கத்தில் யார் யார் எந்த பதவியில் இருக்காங்கன்னு காட்டப்பட்டது. அரசுக்கு கீழே ஒரு மனிதர் இருந்தார். இது மனிதரா மலக்கா? அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதே இது யார் என்று காட்டப்பொழுது உங்களுடைய உம்மத்தில் உள்ளவங்க தான். யாருக்கு இந்த பாக்கியம்?
அல்லாஹ்வை சதா நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் பெற்றோருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கிறது. அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்கியம் சொர்க்கத்தை விடவும் மேலானது. மாப்பமாக்கு நல்ல பேர் வாங்கிக்கணும், இன்னார் மானா நல்ல வளர்த்திருக்கார புள்ள அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து நம்முடைய பெற்றோரை புகழ வேண்டும் என்றால் அவருக்கு அரசுக்கு பக்கத்துல கிடைக்குது. நரகத்தையும் காட்டப்பட்டது. இப்ப நரகத்தினுடைய ஒரு துளி நெருப்பு இந்த உலகத்தை பொசுக்கக்கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. இதெல்லாம் சூட்சும உலகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறால் படைக்கப்பட்டவர்கள். அந்த நூறு நாரை ஒன்று நார் நூறை ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி பவர் வாய்ந்த எலக்ட்ரிக் ஒரு சின்ன செம்பு கம்பியில போகுது, செம்பு கம்பியை ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அது ஒன்றும் செய்ய முடியாது. நரகத்திலே பல்வேறு பாவங்கள் செய்தவர்களுக்கு பல்வேறு தண்டனை, ஏழு விதமான நரகம் இருக்கிறது. ஏழு வாசல் சொல்லுவாங்களா இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். வட்டி வாங்கக்கூடியவர்கள் எப்படி தண்டிக்கப்படுகின்றார்கள் என்று ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. அந்த நதிகள் எங்கிருந்து புறப்படுகின்றது என்றும் அவர்களுக்கு காட்டப்பட்டது. ஒரு பெரிய மணிமண்டபம், அந்த உலகத்தின் பூமியினுடைய உருண்டையை கொண்டு அதனுடைய குப்பாவின் உச்சியில வச்சா கூட ஒரு சின்ன குருவி உட்கார்ந்த மாதிரிதான் இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு. நீங்கள் சிந்தித்திராத, கண்ணால் பார்த்திராத, காதால் கேட்டிராத, உள்ளத்துல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் என்று பெருமானார் சொல்றான். நம்ம கற்பனைக்கே அது கிடைக்காது. அதுதான் சோனம், சிதரத்துல் முந்தஹா. இதுதான் நபிமார்கள், வலிமார்கள், மலக்குமார்கள் எல்லாருடைய எல்லையும் இதுதான். இதுக்கு அந்த பக்கம் போக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முழு உருவத்தில் பார்த்தது இரண்டு தடவை என்றும் மூன்று தடவை என்றும் சில பதிவுகள் இருக்கிறது. ஒன்று முதலாவது வகி வரும் பொழுது, அதுக்கடுத்து இந்த சிதரத்துல் முந்தஹா என்ற இடத்தில் தான். 600 ரக்கைகள் கொண்டவர்கள். ஒரு ரெக்கையால் சூரிய உதயத்தையும் ஒரு ரெக்கையால் சூரிய அஸ்தமத்தையும் அவர்கள் அடைந்து கொள்ள முடியும். அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த உருவத்தில் உள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இதுக்கு மேல நீங்க தான் போகணும்ட்டாங்க. இதற்கு மேல் நான் ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் கரிந்து விடுவேன்கிறான். இப்போ ஆற்றல் யாரிடம் இருக்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆற்றல் மிக்கவர்கள், பெருமானாரினுடைய ஆற்றல் அதை விடவும் அதிகமானது. பெருமானாரினுடைய பேராண்மையை விளங்கிக் கொள்வதற்கு இதுல நிறைய தகவல்கள் இருக்கின்றன. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இறந்து போனவர்களை பார்க்கறன்னா, நீங்க உங்களுடைய முப்பாட்டனார் இறந்து போனாரு, அவங்க நீங்க பள்ளியாசல குறும்போது அவர் பள்ளியாசல இருந்துகிட்டு இருந்தாருன்னா சகஜத்துக்கு வருதிய, அதை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பயம் வரும், இறந்து போனவர் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு. அப்ப 124,000 நபிமார்கள் வஃபாத்தானவர்கள் அங்க சந்திக்கிறாங்க. பெருமானார் இமாமா நின்று தொழ வைக்கிறாங்க. அந்த ஆன்ம பலம் அவர்களுக்கு அங்க இருக்கு. பெருமானாரின் ஆற்றல் கபருக்கு உள்ளதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுதார்கள். பார்க்கும் ஆற்றல், மண்ணையும் தாண்டி பார்க்கக்கூடிய ஆற்றல், அவருடைய ஒவ்வொரு உறுப்புக்குள்ள ஆற்றலையும் சொல்லிக்கொண்டே போகலாம். காபாவின் மேலே இருக்கக்கூடிய சிலைகளை அகற்றுவதற்காக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை என் முதுகுல ஏறி மேலே ஏறுங்க, நாங்க யார சொல்லா உங்க முதுகுல நான் ஏற மாட்டேன்ட்டான். என் முதுகுல நீங்க ஏறுங்கண்ணா ரசூல்லா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. கடைசியில் என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா குறிஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் காலத்தை தூக்கி வச்சாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா முகங்கு பொருட்கள் உழந்துட்டான். ஹைபர் கோட்டையினுடைய கதவை தன்னுடைய ஒரு கையால் பிச்சு எரிந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபித்துவத்தினுடைய அந்த சக்தியை தாங்க முடியவில்லை. இதுதான் பெருமானாரினுடைய பேராண்மை. அந்த சிதரத்துல் முந்தஹாவை கடந்து 70,000 தலைகள் இருக்கின்றன. 70,000 திரைகள், ஒவ்வொரு திரைகளுக்கும் மத்தியிலும் 500 ஆண்டுகால பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணேற்றத்தின் போது பல கடல்களையும் கடந்து பார்த்ததா சொன்னார். பச்சை கடலை பார்த்தேன் என்று சொல்கின்றார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு போகும்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய குரலில் ஒரு குரல் ஒலிக்கிறது.
இவங்களுடைய தனிமை தன்னுடைய நண்பருடைய குரலை கேட்டா மனசுக்கு ஒரு குற்சாகம் வரும் இல்லையா? எனவே அல்லாஹ் தஆலா அந்த குரலை வெளியாக்க வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரத்தின் சுருக்கத்திற்கு வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த 20,000 திரைகளையும் கடந்து சுபஹானக அல்லாஹு உஸ்ஸி ஸனான் அலைக அந்த கமா ஸனைதலா நஃப்ஸிக் ஃபலக்கல் ஹம்து ஹத்தா தல்லா வலக்கல் ஹம்து இதா ரலீத வலக்கல் ஹம்து பாதர் ரலா என்று அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து செல்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் சூரத்துல் நஜ்மில் சொல்லும்பொழுது காப கௌசைனி அவ்வாதுனா, இரண்டு வில்லுகள் இணைந்தது போல அந்த அளவுக்கு நெருக்கமாக இணைந்தார்கள். ஒரு ஆரிஃபின் அவர்களுக்கு இதுக்கு என்ன விளக்கம் என்று 30 ஆண்டு காலமாக அவங்க பல தப்சீர்ல தேடுறாங்க. இதுக்கு என்ன விளக்கம்? அல்லாஹ்வே விளங்க வைத்தான். மேல பார்த்தாலும் ரப்பு, கீழே பார்த்தாலும் ரப்பு, இடம் வலம் முன் பின் எல்லாமே ரப்பு. உன் பேரொளி பிளம்பில் அடைக்கலம் தேடுகின்றேன் என்று தாயிபிலே கேட்ட துவா அங்கு நிறைவேறுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிற்கு தன்னுடைய வாழ்க்கை நாவால் செய்யக்கூடிய வணக்கம், உடலால் செய்யக்கூடிய வணக்கம், பொருளால் செய்யக்கூடிய வணக்கத்தை அல்லாஹிற்கு காணிக்கையாக்கின்றார்கள். அதுதான் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். அல்லாஹிற்கே எல்லாம் காணிக்கை. அல்லாஹுக்கு சலாம் சொல்ல முடியாது, அல்லாஹ்வே சலாமானவர். சலாமே அங்கிருந்து தான் வருகிறது. அல்லாஹ் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கின்றான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அப்ப அல்லாஹ்வின் சலாம் தனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா போட்டு நம்மளை சேர்த்துக்கிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்கள் மீதும் என்று நம்மளையெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. பாவிகளை தன்னோடு சேர்த்துக்கிட்டு வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், ஸாலிஹீன்களின் மீதும் உன்னுடைய சலாம். அந்த உயர்ந்த உச்சமான அந்த பதவியில கூட உம்மத்தார்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கல. தன்னுடைய மரணத்தின் விளிம்பிலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உம்மத்தை மறக்கல. அப்ப மகிழ்ச்சியின் உச்சத்திலும் சோகத்தின் உச்சியிலும் கூட இந்த உம்மத்தார்களை அரவணைத்தவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ரகசியங்களை அல்லாஹ் பேசினான். ஒன்று உம்மத்தார்களுக்கு சொல்ல வேண்டியது, இன்னொன்று குறிப்பிட்டவர்களுக்கு சொல்ல வேண்டியது, இன்னொன்று யாருக்குமே சொல்லக்கூடாது. அப்படி சில ரகசியம் இருக்கு. நீ குர்ஆன்ல காஃபஹா யாயின் சாது இதுல ஏதாவது அர்த்தம் போட்டிருக்குதா? ஹாமீம் அர்த்தம் போட்டிருக்குதா? அலிஃப்லாமீம் அர்த்தம் போட்டிருக்குதா? அல்லாஹ் ஆலம் தான் போட்டிருப்பாங்க. அப்ப ரசூல்லாக்கு விளங்காத ஒன்றை அல்லாஹ் இறக்கியிருக்கானா? அதுல சில சூட்சுமம் இருக்கு, ரசூல்லா மட்டும் தெரியும் அவங்களுக்கு. சில விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டவர்களுக்கு சொல்ல சொல்லியிருக்கான். சில விஷயங்கள் கலா கதருடைய விஷயங்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தார்கள் வந்து எங்களுக்கு கற்றுத்தரத்துக்கு ஆலிம்கள் வேணும், நல்ல தேர்ச்சி பெற்ற ஆபீஸ்கள் அனுப்புங்க, நாங்க ரசூல்லா அனுப்புனாங்க, கூட்டு போய் கொண்டுட்டாங்க, கொலை செய்து விட்டார்கள். அப்ப இத என்ன செய்வாங்க விளங்காதவர்கள்? அப்ப ரசூல்லாக்கு வந்து மறைவான விஷயம் தெரியல. யாருக்குமே மறைவான விஷயம் தெரியாது, அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். சுயமாக யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தஆலா ஃபலா யுலிஹிரு வலா கைபிஹி இல்லா மனிர்தலா என்று அல்லாஹ் சூரத்துல் ஜின்னில் சொல்லுவான். அல்லாஹ் மறைவானவற்றை வெளியாக்க மாட்டான் இல்லா மனிர்தலா, தான் புரிந்து கொண்டவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப புரிந்து கொண்டவர்களுக்கு மறைவான விஷயத்தை சொல்றான்னு அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்க சில ராணுவ ரகசியங்கள் இருக்கு, கலா கதை. நீங்க போனா அவங்களை கொண்டுருவாங்கன்னு ரசூல் என்ன செய்யல? சொல்லல. எதை சொல்ல வேண்டுமோ, எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைப்பாங்க, எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவாங்க. தன்னுடைய ஒட்டகத்தை காணவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேட சொன்னாங்க. முனாஃபிக்குன்னு சொன்னாங்க. வானத்திலிருந்து வஹி வருதுன்னு சொல்றாரு, ஒட்டகத்தை காணும், ஒட்டகம் எங்க இருக்குன்னு தெரியல என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தேட போன சஹாபிகள் சொன்னாங்க, என்னுடைய ஒட்டகம் இந்த இடத்துல தன்னுடைய மூக்கணாங்கயிறு இந்த கொப்புல மாட்டிக்கொண்டு அது வர முடியாம நிக்கிது, அங்க போய் பிடிச்சிட்டாங்க. முதல்ல அதை அறிவிக்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவு வரல, அதற்கு பின்பு உத்தரவு வந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும், சில விஷயங்களை சொல்லக்கூடாது என்ற இப்படியாக பலவிதமான விஷயங்களை கடந்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடமிருந்து விடை பெற்று அவர்கள் இணைசார்கள்.
மீண்டும் அவர்கள் வருகின்றார்கள், பூமிக்கு வருகின்றார்கள். பூமிக்கு வந்த உடனே உம்மஹாதிரையில தான் முதல்ல சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பைத்தல் முக்கத்தசுக்கு போயிட்டு வந்தேங்கிறத சொல்றாங்க, விண்ணேற்றத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. இதை வெளியில சொல்லாதீங்கிறாங்க அவங்க, நான் சொல்லுவேங்கிறாங்க. ரசூலுல்லா சோர்ந்து போய் மன உளைச்சல் இருந்தாங்க. ஆனா மேராஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு துணிவு வந்துடுச்சு, நான் சொல்லுவேங்கிறாங்க. நேரம் வர்றாங்க, முதல்ல பார்த்தது தலைவர் தான், அபூஜஹல் தான் பார்த்தாங்க. அபூஜஹல்ட சொன்னாங்க, சொன்ன உடனே அவன் சபாஸ், அவனுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தியா இருந்துச்சு. ரசூல்லாவை கேலி பண்றதுக்கும் ரசூல்லாவை வந்து நகையாடுறதுக்கும் இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று நான் என்னுடைய கூட்டத்தாரை எல்லாம் கூட்டு வரேன்னு சொல்லுவான்னு கேக்குறாங்க, சொல்லுவாங்கிறாங்க. அவர்கள் எல்லாம் கூட்டு வந்தாங்க. அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாக்கு அத்தாட்சி என்னன்னு கேக்குறாங்க. அது மஸ்ஜிது மாமூர், மஸ்ஜிது அக்ஸா எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அங்க எத்தனை தூண் இருக்குங்க, எத்தனை ஜன்னல் இருக்குங்கிறாங்க, ஜன்னல் எத்தனை கம்பி இருக்குங்க. இவங்க அங்க போய் பெயிண்ட் அடிக்க போனாங்க. ஆனால் மஸ்ஜிது அக்ஸா அவர்கள் கண் முன்னால் காட்டப்பட்டது பார்த்து பார்த்து சொன்னாங்க. அப்படி இருந்து அந்த ஈமானுடைய நசீப் இல்லை. இன்ன வியாபார கூட்டம் இந்த இடத்துல கடந்துகிட்டு இருக்கு, என்னுடைய புராக் வாகனத்தை பார்த்து இவைகள் கடந்து சென்றது. ஒரு சில வினாடிகளில் நாம் நிறைவு செல்வோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வரவழைத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அல்லாஹ்விற்கு அர்ப்பணித்ததுக்கு அல்லாஹ் பரிசாக கொடுத்தான் 50 வக்து தொழுகை. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தனக்கு ஏற்பட்ட அந்த உயர்வு எல்லாம் முஃமின்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று தொழுகையை இறைவன் எப்படி மிஅராஜில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்களோ அது மாதிரி சந்திக்கக்கூடிய ஒரு இபாதத்து தான் தொழுகை. எல்லா வணக்கங்களிலும் சிறந்தது தொழுகை அதுதான். அப்ப இது பரிசாக கொடுக்கப்பட்டது, பாரமாக பாரமாக நினைப்பவர்கள் முனாஃபிக்கீன்கள். அப்படி 50 வக்தை கொண்டு வந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம். ஏற்கனவே தன்னுடைய 2 வக்து அவங்களுக்கு தொழுது, அந்த 2 வக்தையே அவங்க தொழாம என்ன செஞ்சாங்க, தில்முல் பண்ணாங்கன்னு தான் குறைச்சிட்டு வர சொன்னாங்க. அந்த நிகழ்வு உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சது. எனவே அவர்கள் படிப்படியாக குறைத்து விட்டு மீண்டும் 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 சென்றுட்டு வர்றாங்க. ஆரிஃபீன்கள் விளக்கம் சொல்லுவாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் திருப்பி திருப்பி அனுப்புனாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கணும்னு பூமியில விரும்பினாங்க. லன் தரானி, நீ பார்க்க முடியாதுன்னுட்டாங்க அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. அந்த ஒளியை, சிறிதின் ஒளியினுடைய சிறு துளியை நான் மலையில பிரதிபலிக்க செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த துர்சின மலை கரிந்தது. அதை பார்த்து மயக்கப்பட்டு விழுந்தாங்க. அந்த கரிந்த மலை தான் நாம் கண்ணுக்கு சுருமாவா போடுறோம். அல்லாஹ்வுடைய ஒளி பட்டதினால் அது கண்ணுக்கு குளிர்ச்சியாக மாறுகிறது. ஆக அல்லாஹ்வை நேரடியாக பார்த்துட்டு வந்த பெருமானாரை மீண்டும் மீண்டும் பார்க்கறதுக்காக திருப்பி திருப்பி அனுப்புறாங்க என்று ஆரிஃபீன்கள் விளக்கம் சொல்வாங்க. கடைசியில் 5 வக்தையும் குறைக்க சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு மேலேயும் நான் போய் குறைக்கிறதுக்கு நான் வெக்கப்படுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது நம்பிக்கை வைத்து இந்த 5 வக்தை பேணுதலாக தொழுவார்கள் என்று வாங்கி வந்த பரிசு சிறப்பு தொழுகை. அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அந்த 5 வக்திலே 50 வக்தினுடைய தொழுகையினுடைய கூலியை எல்லாம் வச்சிருக்கிறான். பூமிக்கு வரும்பொழுதும் சில காட்சிகளை பார்க்கின்றார்கள். முதல்ல பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் காஃபிர்கள்ட்ட நாம சொன்னதாக நம்ம சொன்னோம், அபூஜஹல்ட இதெல்லாம் சொன்னாங்க. ஒரு கூட்டம் நாளை சூரியன் மறைவதற்குள்ள அந்த வணிக கூட்டம் வரும்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் போய் ஆவலோட போய் நிக்கிறாங்க அந்த கூட்டம் வருதான்ட்டு. அப்ப அந்த கூட்டமும் வந்துடுச்சு. அப்படி இருந்தா அவங்களுக்கு ஈமானுடைய நசீப்பு கிடைக்கல. அப்ப அவங்க எல்லாம் வந்து, அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வெளியூருக்கு வியாபாரமா சென்றிருந்தாங்க. அவருடைய முகமதுடைய நண்பர்கிட்ட போய் சொல்லுவோம், அவருடைய கூட்டாளி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் சென்றதை தான் சொல்லியிருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த கூட்டம் போய் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்திய, ஒரு இரவுல 2 மாச பயணத்துல உள்ளத சில நொடியில போயிட்டு வந்ததாக உன்னுடைய தோழர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, சொன்னா அது உண்மைதானா,
அது மாத்திரம் அல்ல, எம்பெருமானார் வானத்திற்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னாலும் அதை நான் உண்மைப்படுத்துவேன். இன்னும் சொல்லல ரசூலுல்லாஹ், அதை இன்னும் சொல்லல. அபூபக்கர் சித்திக் தான் சொல்றாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருக்கு விண்ணிலிருந்து தகவல் வந்துகிட்டு இருக்குது, இவங்க விண்ணுக்கு போறதுக்கு என்ன இருக்கு, அப்படி போனாலும் கூட அதையும் நான் உண்மைப்படுத்துவேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதனாலதான் அவர்களுக்கு சித்திக் என்ற பெயர். குர்ஆன் இது நாம வச்ச பேர் இல்ல, ரசூல்லா வச்ச பேரும் இல்ல, வஜா பிசித்கி வசத்தக என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். உண்மையை கொண்டு வந்தரும் அதை உண்மைப்படுத்தியவரும் என்று அல்லாஹ் சித்திக் நாயகத்தை பற்றி அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அதற்கு அப்புறம் தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நாள் வந்து தொழுதார்கள். ஒவ்வொரு தொழுகையினுடைய ஆரம்ப பக்கத்தில் ஒரு நாள் தொழுது காட்டினாங்க, ரெண்டாவது நாள் அந்த தொழுகையினுடைய இறுதி பகுதியில். ஷாஃபிக்கும் அனபிக்கும் எல்லா வக்தும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும், மகரிப்பு மட்டும் ஒன்னா இருக்கும், மற்ற வக்தெல்லாம் ஷாஃபிகள் முந்தைய வக்தில் தொழுதுருவாங்க, அனபி மதல்வ கொஞ்சம் பிந்திய வக்தில் தொழுவாங்க. இந்த ரெண்டு வக்தையும் அடையாளம் காட்டுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி காட்டினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகைக்கும் பொழுது சுஜூதிலிருந்து எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்க சுஜூதில் இருக்காங்களா இல்லையா என்று முதல்ல தொழுது காட்டும் பொழுது, முதல்ல அப்படிதான் தொழுது காட்டுறாங்க, சுஜூதில் இருக்காங்க, சுஜூதிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எழுந்திருப்பதற்கு நேரம் ஆயிடுச்சு, சுஜூதில் இருக்கிறாங்களா என்னான்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எஞ்சாங்க, எஞ்சி உட்கார்ந்தாங்க, எஞ்சி பார்த்தா சுஜூதில் தான் இருக்காங்க. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு சஜ்தா செய்தாங்க, மீண்டும் சஜ்தாக்கு போயிட்டாங்க. அப்ப தொழுகை காட்டப்பட்டது ஒரு சஜதா, அல்லாஹ் எப்படி தொழணும்னு சொன்னது ஒரு சஜதா. இப்ப நாம எத்தனை சஜதா செய்யறோம், ரெண்டு சஜதா. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தான் சொன்னதை விட்டுட்டு ஏன் நபி ரெண்டு செஞ்சாங்களோ அத மாதிரி செய்யுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவருக்கும் அருள். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்ம பலம், இதை நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டியும் இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டினான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தொழுகை அருளப்பட்ட இந்த இரவிலே அதை முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய பேர் ஆபத்துக்களிலிருந்து எல்லா மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல பிரதிபலனையும் பகரத்தையும் அருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமான ரமலானை அடைந்து ஃபர்லான நோன்புகளை நோற்பதற்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ளத்தினுடைய தூய்மையையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد يا رب. السلام عليكم ورحمة الله.